ரொம்ப சூப்பரான டேஸ்டில் ஒரு 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு அருமையான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்துக்குமே செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். முக்கியமாக தக்காளி விலையெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாட்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான பேன் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கரலாம். சோம்பு சேர்த்து பண்ணும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது கூடவே ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமாக எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கரலாம். இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை அது கூட போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி விடும்போது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப அதோட கலர் மாறணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை, ஜஸ்ட் அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதும். இப்போ பாருங்க சூப்பராக நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போடுங்க. அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மிளகு தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு அந்த வெங்காயத்துல நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம். இப்ப பாருங்க சூப்பரா எண்ணெயில நல்லா அந்த மசாலா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. எண்ணெயிலே நல்லா வதக்கி விடும் போது நம்மளுக்கு கிரேவியோட கலர் சூப்பரா கிடைக்கும். அதே நேரத்துல ரொம்ப நேரம் எண்ணெயிலே போட்டு வதக்கி விட்டீங்கன்னா மசாலா தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா இதுல இருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல நம்மளுக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டையை உடச்சு ஊத்திக்கரலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 முட்டை கிட்ட உடச்சு இதுல ஊத்திக்கிறேன். இந்த கேப்ல உடச்சு ஊத்தணும். அப்படியே உடச்சு ஊத்துறதுக்கு பயமா இருந்தது, கூடு உள்ள போயிடும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 1 கிளாஸ்ல ஊத்தி அதுக்கப்புறமா இதுல ஊத்துங்க. அடுத்ததான் இந்த முட்டை மேல உப்பு தூவி விட்டுக்கரலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடாயை மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். முட்டை எல்லாம் ஓரளவுக்கு நல்லா செட் ஆகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பரா பாதி முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இந்த முட்டை எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்கரலாம். ஓரளவுக்கு நல்லா மெதுவா பண்ணுங்க, இல்லைன்னா முட்டை உடஞ்சு போயிடும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னொரு கரண்டி கூட யூஸ் பண்ணி நீங்க திருப்பி போட்டுக்கரலாம். என்ன மாதிரி ரொம்ப சிம்பிளா செஞ்சு முடிச்சிடலாம், டைமே எடுக்காது. ஆனா இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக சாதம், சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் பக்காவான டேஸ்ட்ல இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இது எல்லாத்தையும் சுற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க சுட சுட சாதத்தில் இந்த கிரேவியை கொஞ்சமா போட்டு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த முட்டை கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.